ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா வந்து பாஸ் அப்டேட்ஸோடு வந்திருக்கிறது உங்கள் விஜய் கேஸ் ஸோ இப்போ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்தாலும் கூட இப்போ அதில் ஒரு விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா ஜோவிகாவுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தால் அவங்க அம்மா வனிதா அதாவது வத்தி குச்சி வனிதா வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இனிமேல் தான் ஒவ்வொன்றும் வந்து கதி கலங்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரணக்கலத்தில் முடிஞ்சிருக்கப்பா இந்த ரேங்கிங் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நேற்று நடந்த ரேங்கிங் டாஸ்க் பாத்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு ஸோ எப்போவுமே ஏதாவது ஒரு சண்டை மூட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய பிக் பாஸ் நேற்று நடந்த ஒரு காரசார விவாதத்தில் பார்த்து நிச்சயமா ரொம்பவே மனம் குளிர்ந்து சொல்லணும் அந்த அளவுக்கு வார்த்தை சும்மா வேற மாதிரி பூந்து விளாட்னாங்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் அந்த வகையில் ஹவுஸ்மேட்ஸ் ஆள் ஒரு நம்பரை பிடிச்சிக்கிட்டு இருந்த நிலையில முதலிடத்துக்கு தான் கடும் போட்டியாக இருந்தது அப்படின்னா யார் தான் விட்டு கொடுப்பா ஆனா அதை வந்து லாபகமாக கைப்பற்றிட்டாரு நம்ம பிரதீப்பு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாயாதா வந்து தன் தரப்பு வாதத்தையும் முன் வச்சாங்க ஆனாலும் அவர் வந்து பேசவே இல்லை நம்பவும் முடியாது உன் பேச்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டாரு கடைசியில் அவருடைய வீக் பாயிண்ட்டை வந்து நம்ம மாயா அப்படியே அலேக்கா தட்டி தூக்கிட்டாங்க இந்த போட்டியில் வந்து நான் வின் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் கிடைக்கக்கூடிய ஐம்பது லட்சத்தை வந்து உங்களுக்கே கொடுத்துட்றேன் நீங்களாக பார்த்து எனக்கு ஏதாவது கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இறங்கி வந்துட்டாங்க நம்ம மாயா அதை தொடர்ந்து நடந்த விவாதத்தில் பார்த்திங்கன்னா பிரதீப் வந்து முதலிடத்தை மாயாவுக்கு விட்டு கொடுத்துட்டாரு ஸோ ரெண்டாவது இடத்துக்கு மாறிட்டார் என்னங்க பிரதீப் உங்களை எவ்வளோ நம்பிட்டு இருந்தாங்க கடைசியில் இப்படி பணத்துக்கு போய் இப்படி விழுந்துட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் நடந்த விவாதங்கள்லாம் மறுபடியும் வந்து ரெண்டு பேரும் முதலிடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்கப்பா உடனே கடுப்பான ஜோவிகா பிக் பாஸ் அப்போ நானும் போய் அங்கே நிற்கிறேன் நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி வந்து நகர்ந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா மாயா வெளியேறும்போது பிரதீப் முதலிடத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாரு ஸோ கடைசியில் அந்த இடத்துல நான் தான் இனிமேல் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுக்கிட்டாரு அதை தொடர்ந்து ஜோவிகாவுக்கும் அவருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டண்டை ஸ்டார்ட் ஆச்சு என்னடா இது மறுபடியும் வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி அதுதான் நேற்றைய நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஹைலைட்டாகவே இருந்தது மாறி மாறி தங்களுக்குள்ளே பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை முன் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பேரில் ரெண்டு பேரும் வேட்டையன் சந்திரமுகி ரேஞ்சுக்கு எதிரும் புதுருமா பேசிட்டு இருந்தாங்க அதில் வழக்கம் போல் ஜோவிகா காட்டு கத்தி தனக்குள்ளே ஒழுந்திருந்த வனிதா தன்னோட அம்மாவை வந்து வெளிக்காட்டிட்டாங்க அப்படின்னு தான் தெரிய வருது ஏன்னா வனிதாவும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கல்ல அதே மாதிரி பிரதீப்பும் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையை இழந்து நாயை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு இன்னது நாயும்னு சொல்லிட்டாரா அப்படின்னு அப்படிங்கிற ஆச்சரியமெல்லாம் பட வேணாம் அவங்க இன்னும் நிறையா பேசுவாங்க இது வந்து லைவ் ஷோ அப்படிங்கிறனால அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் வந்து நெட்டிசன்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதற்கு முன்னாடி ஜோவிகா பாட்டு மோசமான ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க அதில் பிரதீப் தான் பேசி வார்த்தை வந்து தப்பு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு ஸோ இந்த இடத்த வந்து நீயே வச்சு தோலை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டாரு ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு நிகழ்ச்சி வந்து இந்த மூணு கண்டஸ்டன்னால் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஆனால் ரசிகர்களுக்கு வந்து ஆதரவு இதில் வந்து பிரதீப்புக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே இருந்துகிட்ருக்கு பட் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் ஜோபிகாவும் இன்னொரு பக்கம் மாயாவும் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது ரெண்டு பேரும் கடைசியில் எங்கே தான் முட்டி மோதி யார் தான் அந்த முதல் இடத்த பிடிக்க போகிறா அப்படிங்கிறது ஒரு பக்கம் கொஷின் மார்க்காகவே இருந்துட்டுருக்கு ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் அதெல்லாம் எல்லாமே தெரிய போது அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட் ஷேட்டி உள்ளாருங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுற மார்க்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க